நெல்லையில் ஐந்தாவது சித்தர் திருவிழா நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் ஐந்தாவது சித்தர் திருவிழா நடைபெற்றது. மாநில மருந்து உரிமம் வழங்கும் அலுவலர் இந்திய மருத்துவம் மருத்துவர் பிச்சையாகுமார் தலைமையில் விருந்தினராக கலந்து கொண்டு மூலிகை மற்றும் அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்தார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி, சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருத்தணி, மாவட்ட அறிவியல் அலுவலர் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாம் மற்றும் யோக மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மூலிகை கண்காட்சி, சித்த மருத்துவ அறிவியல் கண்காட்சி ஆகியவை நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மருத்துவர் உஷா மற்றும் மருத்துவர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பண்ணப்படுகிறது. அப்போ ஒரு மருந்து இந்தியால வெளியில விற்பனைக்கு வருதுன்னா இந்த சட்டத்தின்படிதான் வெளியில வருது. அதனால மக்கள் வந்து உங்களுக்கு சித்த மருந்துகளை பயன்படுத்துறது, ஆயுர்வேத மருந்துகளை பயன்படுத்துறது, அலோபதி மருந்து என்னென்ன சட்டத்துக்கு உட்பட்டு மார்க்கெட்ல வெளியில வருதோ அதே சட்டத்துக்கு உட்பட்டு தான் சித்த மருந்துகளும் வெளியில வருது. அதனால மக்கள் எந்த அச்சமும் இன்றி தயக்கமும் இன்றி சித்த மருந்துகளை பயன்படுத்தலாங்கிறது, இந்திய மருந்துகளை பயன்படுத்தலாங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒண்ணு எப்படின்னா, உங்களுக்கு கோவிட்ங்கிறது வந்து ஒரு புது நோய் அப்படித்தான, உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெருந்தொற்று, அதாவது உலக பேண்டமிக், எபிடமிக் இல்ல பேண்டமிக், அப்போ உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோய். அந்த நோய்க்கு வந்து இப்ப அலோபதி சைடு என்ன செய்யறாங்கன்னா, டபிள்யூஹெச்ஓல இருந்து இந்தியால என்னன்னா ICMR, CDSCO இவங்க எல்லாம் தலைமை பொறுப்பேற்று அவங்க ஒரு கைட்லைன்ஸ் வெளியிடுறாங்க. அப்போ நம்ம இந்திய மருத்துவம், இந்திய மருத்துவத்துல சித்த மருத்துவ தமிழ்நாடு சேர்ந்தது. சித்த மருத்துவங்களுக்கு என்ன செய்யணும் போது என்னன்னா, நம்ம இதுக்கு ஒன்றிய அரசுல ஏதாவது ஹெட்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், டபிள்யூஹெச்ஓ நம்ம இதை பத்தி எந்த கைட்லைன்ஸும் வெளியிட மாட்டாங்க. இந்தியா லெவல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் உங்களுக்கு சென்ட்ரல் ட்ரக் ஏஜென்சி. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு துறை, அப்ப ஆயுஷ்னா உங்களுக்கு என்னன்னு சொல்ல புரியும், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, யோகா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, இவ்வளவும் சேர்ந்ததான் ஆயுஷ். அவங்க ஒவ்வொன்றுக்கும் அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே வந்து ஒவ்வொரு ஆராய்ச்சி குழுமங்கள் இருக்கு, கவுன்சில்ஸ் இருக்கு. அந்த கவுன்சில்ஸ்ல உள்ள எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அவங்களுடைய அவங்ககிட்ட இருந்து இன்புட் வாங்கி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து ஒரு அட்வைசரி வெளியிடுறாங்க. அதாவது இந்த புது வகையான நோய்க்கு சித்த மருந்துகளை என்னென்ன பயன்படுத்தணுங்கிறத வந்து யார் வெளியிடுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அதுதான் சென்ட்ரல் ட்ரக் ஏஜென்சி, அதை வெளியிடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, இங்கே மாநில அளவில் உள்ள சித்தா எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஒரு குழு அமைச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வெளியிட்டு தான் வெளிவந்தது கவசரப்படுங்க.